Filipian. Filipian kira dari bom. மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் 13வது வசனம் பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அந்த வசனம் பாருங்க, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அர்த்தம் என்னன்னா, எந்த நிலைமையிலாம் இருக்க வசதிங்களாப்பா, எந்த நிலைமையிலாம் இருக்க, ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவ தேவன் உலக தேவனுக்கு உலகத்தை கொடுக்கறதுல நல்லா தேறி இருக்க. சில பேர் எந்த நிலைமையில் இருந்தாலும் பிசாசுக்குள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு தான் எந்த அச்சீஸ் நடக்காது, பிசாசு வாழ்க்கையில் நாசம் மோசமாகவே இருப்பாங்க. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில் இருந்தாலும், சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும், இரவிலும் பகலும், பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும், இருளாக இருந்தாலும் வெளிச்சமாக இருந்தாலும், வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள் வந்தாலும், எந்த நிலைமையிலும் கிறிஸ்துவை தேவனுக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகளே இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. சூழ்நிலை மாறி போவதை பாருங்கள். இயேசு சரியே சிரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் அதாவது முழு உலகத்துக்கும் கொடுக்கறதுல நல்லா தேறி இருக்க. கிறிஸ்துக்குள்ளே எல்லாமே இருக்குது, இல்லாத எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. தேவி நீதி ஊய்த்ததுலையும் தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கறத நல்லா கற்று தேர்ந்திருக்கேன். ஏன்னா மனுஷன் எந்த நிலைமையில் இருந்தாலும் பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு உலகத்தை காட்டுறதுலேயே கற்று கொண்டு இருக்கிறான். அம்மா வயிற்றில் பிறந்தவன் என்னதான் படிச்சிருந்தாலும் சுய பலத்தையும் சுய நீதி அநீதியை தேவனுக்கு உலகத்தை காட்டுறதுலேயே குறியாக இருக்கிறான். எந்த பிரச்சனையும் எந்த நிலையில் இருந்தாலும் என் குறைச்சலாம் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். 12வது வசனம் படிங்க. அப்போ தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். இந்த பவுல் யாரு? பாவிகளிலும் பிரதான பாவின்றான். பாவம் செய்து தாய்ந்திருக்கும் அவனுக்கு தெரியுமா, வாய்ந்திருக்கும் எனக்கு தெரியணும். நான் கிறிஸ்துக்குள்ள வாய்ந்திருக்கும் எனக்கு தெரியன்றான். அப்போ கிறிஸ்துவை பற்றி நல்லா தெரியன்றான், பிசாசு பற்றி நல்லா தெரியும். வாய்ந்திருக்கவும் தெரியும், தாய்ந்திருக்கவும் தெரியணும். என்ன அர்த்தம்? பிசாசு வேலை தெரியும், பிசாசு வேலையும் எனக்கு நல்லா தெரியும், தேவனுடைய வேலையா நல்லா தெரியும். சில பேருக்கு பிசாசு வேலை மட்டும் தெரியும், தேவன்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்காத, வாய்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாய்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் திருப்தியாக இருக்கவும் முடியுமா, தெரியுமா? அப்புறம் பட்டினியாக இருக்கவும் முடியுமா, தெரியுமா? பரிபூர்ணமடையும் குறைவுபடும் போதிக்கப்பட்டேன்றான். அல்லேலூயா. அப்போ எல்லாமே தெரியும் சொல்கிறான் பவுல். பாவட்டும் மரணத்தை தேவன் தர உலகத்துக்காண்டி பட்டினியாக இருக்கும் குறைவுபடுறதுக்கு தெரியுன்றான். தேவி நீதி ஊதியத்தில் தேவன் தர உலகத்துக்கு திருப்தியாக இருக்கவும் பரிபூர்ண படவும் எனக்கு தெரிய சொல்கிறான். இவ்வளோ கரெக்டாக சொன்னா பாரு. நிறைய பேர் நெகட்டிவ் காரியம் தான் நல்லா தெரியுது, அதனால் அதில் நல்லா போதிச்சிருக்காங்க. பாவத்தையும் மரணத்தையும் சுய நீதி அநீதியும் தேவனுக்கு உலகத்தை காட்டுறதுல அது நல்லா தெரியும். அதுக்கெல்லாம் டியூஷனே வைக்க தெரியலங்க, சின்ன வயசுலேருந்தே வந்துங்க. பாவம் மனம் வியாதி அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் இருமனம் கவலை போகிறது சோர்ந்து போகிறது பயப்படுறது இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. கவலை டியூஷனே வைக்க தேவையில்லைங்க, அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வருது, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்து தெரியுமாப்பா. இவன் சொல்கிற பாருங்க, தாய்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாய்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்தில் எல்லாவற்றையும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன்றான். எல்லாமே தெரியுன்றான். ஆமாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எல்லாமே தெரியணும். ஒரு மனுஷனை விடுதலையாக்க தெரியணும். இயேசு எந்த மனுஷனை விடுதலையாக்கிறார்? இயேசு கூட அப்படின் தான்.
என்ன கவனிக்கலப்பா. ஏசு எப்படிப்பட்டவர், அவருக்கு பாபத்தையும் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டு சிலுவில குறைவுபடவும் தெரியுது, தாழ்ந்திருக்கவும் தெரியுது, வாழ்ந்திருக்கவும் தெரியுது. இயேசுக்கு பிதாவை கைவிட்டுட்டு பாவத்தையும் மரணம் சிலுவில் ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு சபிக்கப்பட்டு கண்ணாச்சிச்சு காதாச்சி இருந்துக்கிட்டு அதுவும் தெரிஞ்சு இயேசுக்கு. அதே பாவத்தையும் சாபத்தை மரணத்தை மூன்று நாளுக்கு அப்புறம் வானத்தோடு சகல் அதிகாரம் திருப்தியாக இருக்கும் பரிபூர்ணப்படும் இயேசுக்கு தெரியுது. அதுக்கு ஜீவ வார்த்தை பேச தெரியுது அவருக்கு. ஐயோ என் வாழ்க்கை பட்டினி ஆகி போச்சே, தாழ்ந்து போயிட்டா வாழ்க்கை தலையைத்தே அவ்வளோதான் சொல்லிட்டாலே அப்படியே உட்காந்துல பாரு சார். உலகத்தின் பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு மூன்று நாளில் அதுலேருந்து எப்படி மீண்டு வருது அதுவும் தெரியுது இயேசுக்கு. அது மாதிரி உடுக்கு அதுவும் தெரியணும். பிசாசு வேலை மட்டும் தெரிஞ்சால் போதாது. நண்பத்தையும் மரியத்தக்க கனிய பிசுக்கு நாளிலே அந்த தேவருக்கு உலகத்துக்கு தான் எல்லாம் தாய்ச்சி வரும். சாகவே சாவாகி தெரியுது. தேவ நீதி சம்பளம் உயிர்த்ததில்ல தேவத்தனுக்கு ஆதாலும் முழு உலகத்துக்கு பரிகாரம் பண்ணால் அது ஏந்து போனது எல்லாம் பெற்றுக்கொள்ளவும் தெரியணும். ஏந்து போனது தேவ ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டுக்குது. அப்போது இயேசுக்கு எல்லாமே தெரியுது. இங்கே பவுல் சொல்கிறான், பவுலும் சொல்கிறான் எனக்கு எல்லாமே தெரியுன்றான். பவுல் என்ன சொல்கிறான், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன சொல்கிறான், எல்லாவற்றிலேயும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கும், பட்டினியாக இருக்கும், பரிபூர்ணப்படும், குறைவுபடும், போதிக்கப்பட்டேன். எவ்வளோ கரெக்டாகிறான் பாரு. அதனால் குறைவுபடவும் பட்டினியாக இருக்குது, பாவத்தாலும் சாபத்தாலும் வருது, எல்லாம் குறைவுபட்டு போச்சு. அதான் வழியில் இருந்தீங்கன்னாக்கா நன்மத்தையும் மாதிரி சுய நீதி அநீதி காணால் எல்லாம் குறைவுபட்டுருவேன். அப்புறம் பட்டினியாக இருப்பேன், பசி பட்டினி தாங்க நிர்வாணம் பிசாசு எல்லாத்தையும் கொண்டு வரோம். அப்புறம் எவ்விடத்துலையும் எல்லாம் திருப்தியாக இருக்கும், பரிபூர்ண படவும் தெரியணும். இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு ஜீவ வச்சிருக்கேன் தெரியணும். இயேசு பற்றி நிறைய பேர் தெரியும், அவர் ஒரு ஜீவன், அவர் நன்மத்தையுமே அறிந்தவர் இயேசு. அந்த ஜீவன தேவ நீதி சம்பளம் உயிர்த்ததில் இருக்குது. அதை ஏன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாவிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாக்கா என்ன பண்ணலாம், பாவட்டும் மரத்துலேருந்து விடியலான்றது சத்தியமும் தெரியணும். ஆமாம், கையை தட்ட அல்லேலூயா. ஆமாம், தெரியாது இருக்கக்கூடாது. பவுலுக்கு எல்லாமே தெரியுது. அப்போது எல்லாவற்றிலும் எல்லா எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பதிமூணாவது வசனம் படிங்க, படிப்பா. பதிமூணாவது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றான். என்னை பலவீனப்படுத்துகிற ஆதாம் பிசாசாலே எல்லாவற்றையும் செய்யாம போக பலக்கு பலவீனம் உண்டு. அப்போ அதுவும் தெரியுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யப்படும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு தான் எல்லாவற்றையும் செஞ்சிருவார். பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டுட்டாரு, ஆதாமின் சிந்தைக்குள்ள வந்துட்டாரு, எல்லாவற்றையும் ஏந்து போயிட்டாரு. எல்லா பலவீனம் வந்து இயேசுக்கு கட்டில ஜீவனத்தின் பெறுவா, சாபத்தின் சம்பளம் மரணம் வறுமை தரித்திரம் சிலர் வந்தே இல்லையாப்பா, கை ஓட்ட கை தரித்திரம் வருது, உலகத்தின் தரித்திரம்லாம் வருது, வியாதி வந்து ஏகப்படும் உலகத்து 800 கோடி பேர் வியாதி ஒரு இயேசு மேலே வருது. உலகத்தில் பாவத்தை சாபத்தை மனது சுமந்தது தேவ ஆட்டுக்குட்டி வந்துட்டு தலைமையில் கை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் என் தலையத்தே அவ்வளோ சொல்லப்பார் இயேசுனாரு. அதுலேருந்து மீண்டு வர தெரியுது அவருக்கு, அதுதான் தெரியும், அதுதான் சுவிசேஷம். அது தெரியாதுன்றாக்கா பரிதாபம். அம்மா வயதில் பாவத்தில் மரணத்தில் வந்து அங்கேயே பாவம் சாபம் வர முடியும் பாதாளம். அப்போ ஆதாவுக்குள் பிறந்து சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தை பிசாசு வேலை எல்லாம் செய்ய தெரியுது. இப்போ எண்ணெய் படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய இருக்கு. கிறிஸ்து மூலமாக எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு தெரியணும். அதுக்கு நீ மலை நோண்டி எழுப்பிடுது. இயேசு சார் இயேசு தேவன் தனக்கு ஆதாவது முழு உலகத்து கொடுத்தாக்கா பசு தாவியா தேவதூர் எல்லாவற்றையும் உன் மூலமாக செய்வார். மோசே செங்கடல மோசே அவன் பிளந்தான், யோர்தான் நதி யோசுவா பின்னணி செய்தான், எரிகோ கோட்டையை யோசுவாவை கேள்வி செய்தான். அவன் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான். தேவ நீதி ஊதியல் தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கும்போது செங்கடல் தானா பிளக்குது, யோர்தான் பின்னிட்டு போகுது, எரிகோ தரைமட்டம் ஆகுது, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கோலை நீட்டனா நீட்டன், அது தேவனுடைய கோல். தேவன்னா ஜீவன், தேவ நீதி உயிர்த்தெழுமானவர். அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீட்டுறது தான தட நீ செங்கடிலே பிளந்து போடும். ஆமாம், விட்டுட்டாங்க பாவத்தை தேவன் தனக்கு கொடுக்க செங்கட் வந்து மூழ்கிக்கும். அதான் பார்வோனும் பார்வோல் சேர்ந்து செங்கலில் மூழ்கி சேர்த்து மாண்டே போனாங்க. அவன் ஆதாம் குலமாக பிறந்தவன், இவங்க ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமானாக்க போனாங்க. பழைய ஏற்பாட்டில் போஷே விசேஷ ஜனங்களா கோலை நீட்டினாக்கா
கடல் தானாக கழிவுது. தேவனா ஜீவன் மத்தியஸ்தர், தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறாக எப்பேற்பட்ட தனி நீக்கப்பட தேவத்தை வந்து நீக்கிடுவான். யோர்தான் பிண்டுட்டு போயிடும், பிரவாகித்து வருது யோர்தான் நதி. ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டி எடுத்து காலை வைக்கிறாங்க, உடன்படிக்கை பெட்டி இயேசு தான், அவர் தேவனி உயிர்த்ததிலும் ஆடுவார். அப்போது இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு, தெரியாமல் இருந்தாக்கா உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. படியாது வசந்த. ஆமாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவினாலே, அந்த கிறிஸ்து நன்மை தீமை அறியத்துக்கு இயேசு ஜீவ வித்தியதி, நானே வழிய சத்தியமோ ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற வேலை தான் உவேலை. பசு தாவியான தேவதுறது பாவட்டும் மனத்தில் விடுவாங்க. மத்திய மார்க்கும் காயும் வரல. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க முடியல. 38 வியாதியஸ்தருக்கு நன்மை தீம காரியத்தையே கொடுத்துக்கிறான். வெளியோட படம் தெரியுது, குறைவு படம் தெரியுது, பட்டினியாக இருக்கு தெரியுது. அந்த வியாதியஸ்தருக்கு கிறிஸ்து தெரியல. இயேசு வந்தார், என் தழுக்குள்ள நல்லமே பெற்றதா ஜீவனே, ஜீவ சர்வ ஜீவன தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு வழியும் சந்தி ஜீவனமாக இருக்கிறார். நன்மை தீ மரியத்தக்க கடி கொடுக்குறான். ஜீவ விஷயத்துக்கு அடியே தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்க முடியல. 38 வயசாக போச்சு. பாவம் பாவம் சாபம் குறைவுபடுவோம், பட்டினியாக இருக்கவோ தாழ்ந்திருக்கு தான் தெரிஞ்ச தவிர கிறிஸ்து தெரியல. இன்றைக்கு கூட நிறைய பேர் கிறிஸ்து என்னான்னு தெரியல. கிறிஸ்து ஜீவ விஷயத்துக்கு கிடையாது, ஜீவ பார்க்க நன்மை தீ மரியாதை, நன்மை தீம சுய நீதி அநீதி கிடையாது. இயேசு அந்த கிறிஸ்துக்குள்ள தேவனீ தொகுதி பரலோக வானத்தோட சகல அதிகாரம் இருக்குது. அதை ஊ பேர் சொல்லி, உன் மனைவி பேர் சொல்லி, உன் பிள்ளைக்கு பேர் சொல்லி, உங்கள் விசுவாசிக்கு பேர் சொல்லி, உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனக பேர் சொல்லி, அப்பா பேர் சொல்லி, அம்மா பேர் சொல்லி, மாமன் பேர் சொல்லி, மச்சான் பேர் சொல்லி, யாருக்கும் நீ உதவி செய்யலாம். இயேசு மத்திய மாட்டுக்காயோ வல்ல, அவர் எங்கு சுற்றி தந்தார், எங்கு சுற்றி தந்தார், பிசாசின் வல்லவில் அகப்பட்டு யாவரையும் கூட பாக்கிட்டார். அதுக்கு என்ன பண்ணார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, இயேசுக்கு பலன் உண்டு. லேகோட் பிசாசு பிச்சவனா கொஞ்ச நேரத்தில் முடியல இல்லையாக்கிறாரு. அந்த 2000 பிசாசு தோத்துக்கு பலன் இருக்குது அவருக்கு. அதுக்கு என்ன பண்ணார், நல்ல மீ பண்ண ஆளு தனி ஜீவ சர ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கிடாம குத்தாரா இல்லையா. அது 2000 பிசாசு தோத்திட்டு பசுத்தா ஏறிட்டு சொத்த புத்தி ஆகிட்டு அவர் பெரிய ஊழி காட்டாகினாரு. அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே மருத்துவர் உயிர்த்தார், குடல் சவுட முடவர் எல்லாரையும் சுகமாக்குறாரு. தேவன் தனக்கு ஜீவ கண்டு தேவத்தனக்கு ஆதாரம் குட்டு கட்டு தருது, செவிட்டுக்கு குஷ்ணம் குஷ்ணவாங்கி சுகமாக புரியுது. ஆதாம் மூலமாக குஷ்ணவாங்கியாக இருக்கிறான். ஏசு தன்னுடைய ஜீவ கருத்தை அவன் மேலே வச்சு தேவன் தனக்கு முழுவதும் குஷ்ணம் சுகமாகி போச்சு. அப்போ அந்த சத்தியெல்லாம் அப்போ தான் நமக்கு தெரியுது. அதனால் இந்த சின்ன வயசுலேருந்தே இயேசு ஜீவ சரணம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ கிட்டி, தேவன் தனக்கு முழு உலகம் தான் பசு தாவியாடு எல்லா அவைகளும் ஏறும்போது, பசு தாவி உயிர்ப்பிக்கும் போது எல்லா அவையும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் தழும்புகளால் சொல்ல மாட்டேங்கிறது ஆதாவுக்குள்ள தான் நன்மத்தையும் மரியத்தக்கிறது. தேவன் தான் உங்களுக்கு தான் கிட்னி ஃபெயிலரு, கண்ணு கொடு, காது கொடு, செவிடு, உடம்பெல்லாம் வியாதி, லங்ஸு லங்ஸு ஃபெயிலரு, பாவத்தை சம்பளம் மரணம், எங்கே பார்த்தாலும் வியாதி சார் மத்திய மார்புக்கால அன்றைக்கி அன்றைக்கி அதே நேரம் ஆதாவிஷன் தான் மரணம், சுயநீதி அநீதியை தேவன் தான் உங்களுக்கு வந்து எல்லாம் கெட்டு போச்சு. ஏசு ஓடி ஓடி நாடே நல்ல வைப்பு, நல்ல வைப்பு நாடுகளுக்காக ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஏசு ஜீவ விஷயம் கிடையாது, தேவநீதி உயிர்த்தது பார்க்கிறாரு. தேவன் தனக்கு ஆதாலும் நம்முடைய பாவ தேவனை மூவி கொடுத்து பாதிக்காலும் பிசாசு எல்லாம் அழிப்பு வேலையும் செய்கிறான். பட்டினியாக இருக்கோ, குறைவுபடவோ, காட்சி அடையவோ, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிறான். அதனால தான் சொல்கிறான் 12, காய்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாய்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எப்படித்தையும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கும், பட்டினியாக இருக்கும், பரிபூர்ணப்படும், குறைவுபடும், போதிக்கப்பட்டேன். அதனால் கெட்டு போக தெரியுது. ஆதாபியாவால் வழியாக, ஆதா வழியாக நம்ம அப்பா அம்மா வழியாக பாவத்தை சம்பளம் மாறுவது கெட்டு போயிட்டோம். கிறிஸ்தியேசு மூலமாக அதுலேருந்து உயிர்ப்பிக்கப்படவும் தெரியணும். அந்த கிறிஸ்து ஜீவனுடைய மத்திய தர தேவன் தனக்கு மூடி உலகத்து கொடுக்கணும். அதுதான் நிறைய பேர் செய்யதில்லை. இயேசுன்னு பேர் வச்சுக்கிறாங்க, உலகம் எல்லாம் சமைச்சிக்கிறாங்க. இயேசு நண்பர் தேவன் தனக்கு ஆதாவில் மூழ்கி ஜீவ சமைச்சு வாழ்ந்த சகல அதிகாரம் பசு தான் கேரண்டி வருவார், தேவதூர் வருவார். சுடிலே மாறி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. கல்வாசியில் இயேசு பாவத்தை சம்பளம் மரணம் ஏற்றுக்கொள்ள தெரியுது. பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு கிண்ணிக்க கூடுமானால் நீங்கள் இப்படி ஆயிரம் என்னுடைய சேர்ந்த மேலே உங்களுடைய சேர்ந்து 3 முறை ஜெயப்பட்டார். அப்போ பிதாவுடைய சேர்த்தேனா பிதாவாகிய தேவன் ஜீவ பிதா பிதை விளைக்கிற ஒரே யூதாஸ் காட்டி பாவத்தை சம்பளம் மரணம் வந்துச்சு. அப்படியே தலைமையில் கவிச்சு கவலை பண்ணல,
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய பலன். அந்த கிறிஸ்துவை ஜீவசார ஜீவர அந்த பிதாவாகி ஆதாவோடு பூமி விழுந்து கொடுக்குறாரு. மூன்றாம் நாள் எல்லாவற்றையும் தேவதை பசுத்தாவை கள்ள போட்டவரை வானத்தோடு சகல அதிகாரம் சொல்லி எல்லாவற்றையும் பெற்றுக்கிட்டாரு. அதுக்கு 6 லிட்டர் ரத்தத்தை தேவனுக்கு ஆதாவது பூடு விழுந்து வானத்தோடு சகல அதிகம் எழுதி வைக்கிறாரு. சபிக்கிறவர், நிந்திக்கிற, தூசிக்கிற, பகைக்கிறவர் கைவிட்ட பிதா காட்டுக்கு பூடு விழுந்து ஏசு பாரு வானத்தோடு சகல குத்துக்கிட்டேக்கிறாரு. எல்லாவற்றையும் குத்துட்டாரு. என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் பாவட்டு மரத்துக்கு தேவனுக்கு ஊதிய எண்ணெய் ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷம் வீடு பட தோப்பு தொரவு சகல ஆசு ஐஸ்வர்ய சகலத்தையும் செய்ய பலனுண்டு. ஆதாவுக்குள்ள எல்லா கேடுபாடு செய்யறதுக்கு பலவீனம் உண்டு பாவத்தையும் சம்பளம் மரணத்தால். கிறிஸ்து தேவி நீதியும் சம்பளம் ஊதித்தேர்ந்தால் அந்த தேவத்திற்கு ஆதாவுக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாளாக கொடுத்தா இடைவெளி எக்காலம் தான் எல்லாவற்றையும் செய்யும் உனக்கு பலன் உண்டு. தேவத்துக்கு பசுத்தாவியார் வந்து உன பெரிய காரியம் செய்வார். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு ஆதா வியாவால் வழியாக வந்துட்டாங்க. அவங்க பலிபீடத்தை கட்டி ஒரு 5 டாட்டு தேவன் தனக்குள்ள ஆபிரகாம் சகல காலத்தில் வாசுவார். 100வது வயசில் பிள்ளை பெற பலன் உண்டு. 90வது வயசு சீக்கிரம் வழிபாடு நின்று பிறகு கூட என்ன பண்ணுது கொல்ல பிறகுது ஈஷாக்கு பிறக்கிறான் பாருங்க பலன் உண்டா இல்லையா. அப்போ அவங்க தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். சரீரம் செத்து போனதை என்ன தந்தாங்க என்ன தினம் 5 லிட்டர் தேவனை மகி எப்படி 5 லிட்டர் தேவன் இயேசு அப்புக்கு பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு சாமண்ட வாசத்தை தேவன் தனக்குள்ளது கொடுக்கும்போது 100வது வயசில் புள்ள பிறகு 90வது வயசில் புள்ள பிறகுது கொல்லப்பட்ட கிடையாது. அவருக்கு தேவையான சகல காலத்தில் ஆசீர்வாதம் வருது ஈசாக்கு சகல காலத்தில் ஆசீர்வாதம். பொண்ணு வெள்ளியுமான சீமானா இருந்தான் ஆபிரகாம். பூமி தாங்கக்கூட ஏராள ஆடு மாடு ஒட்டங்கள் சகலம் இருந்தது. அந்த ஆபிரகாமின் கிறிஸ்துவ புதிய ஏற்பாட்டில் உண்டாகி இருக்கிறது. அதனால் ஜெபம் பண்ணுவோம் தைரியமாக இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. பவுல் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் ஆதா வழியாக பிறந்துட்டேன் தவிர்க்க முடியாது. பிறக்கும்போது அப்படிதான் பிறகு என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தோம் துர்குலத்தில் உருவாகி இருக்கிறேன். அதனால் பாவத்தை மனித தேவன் தான் உலகத்து காட்ட வச்சு பிசாஸ் எல்லா அழி வேலையை வாழ்க்கையில் செய்கிறான்னாக்கா குறைவுபடவும் பட்டினியாக இருக்க செய்கிறானா என்னை வாழ்ந்திருக்கவோ என்னை பரிபூர்ணப்படவோ நான் திரு பரிபூர்ணமடையவோ என்னால் முடியும். கிறிஸ்தியேசு மூலமாக எல்லாவற்றையும் செய்யும் பலன் இருக்குது. அது கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து வாழ்நாளாக கொடுக்கும் இடைவிடாமல் கொடுக்கும் எக்காலத்து சோர்ந்து போக கொடுக்கணும். அதே போல் எங்கெல்லாம் என்னை உலகத்துக்கு ஒளியாவது பூமி கும்பாது போகிற இடத்துல ஆதாம் கூட பிறந்தார் நல்லமை பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். குடும்பத்தார் இனத்தார் தேசார் உயிரலுக்கு தருக இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாவில் முழு அசுத்தாவித்தோம் பசுத்தாக ஏறிட்டான் விடுதலையாக்க உன்னால முடியும். இதுதான் குட்டி இயேசு இயேசு ஏற்றுக்கொண்டா நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கும் பூமி கும்பாக இருக்கிறீர்கள். பசுத்த பிதாவே இந்த அருமையான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறதாவே பயப்படாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க. பவுல போல இருக்க வாய்ந்திருக்கவும் முடியும் தாய்ந்திருக்கவும் முடியும். எவ்விடத்தில் எல்லாவற்றையும் திருப்தியாக இருக்கும் பட்டினியாக இருக்கும் பரிபூர்ணப்படும் குறைபடும் போதிக்கப்பட்டே சொல்லப்படுது. அவன் கெட்டு போக தெரியவனுக்கு அதுலேருந்து மீண்டு வர தெரியணும். அவன்தான் ஞானி அவன்தான் புத்திசாலி. அதன் மூலமாக நான் கெட்டுட்டேன் நன்மை தீமை அறிய தங்க கண்ணி புஷ்கு நாளில் நன்மை தீமை சுய நீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மரணம் கண்டிப்பாக அந்த தேவத்தன உலகத்துக்காக எல்லா குறைவு எல்லா பட்டினி எல்லா தாய்ச்சி அடைஞ்சிட்டேன். இப்போ கிறிஸ்து இயேசு மூலமாக அந்த தேவ நீதி கொஞ்சம் பண்ணுவோம் எல்லையற்ற ஐஸ்வர் இயேசுக்குள்ள எல்லாம் எதுவுமே கிடையாது. தெய்வத்தை அப்படியே ஒரே பேரா குமார் விசுவாசம் கெட்டு போய் நித்திய ஜீவன இயேசுவை தந்துள்ளி வெத்தி இயேசுவா இயேசு சாப்பிட பன்னோகத்தை கொடுத்து அன்பு கொடுத்துருக்காரு. அந்த பிதாவாகி தேவருக்கு ஆதம் அப்படிந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளாக கொடுக்குறேன் இடைவிடாமல் கொடுக்குறேன் எக்காலத்து கொடுக்குறேன் சோது போகாமல் கொடுக்குறேன் கொடுப்பேன் 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 கொடுத்து கொள்ள கத்திர எக்காலம் துந்தி எப்போது வாயில் இருக்கும் தாவிது வர வர விருத்தி ஆடு மேய்க்கும் ராஜாவாக மாற்றப்படுது. எல்லாவற்றையும் செய்ய பலன் இருக்குது. சிறைச்சா இந்த யோசிப்பு சிம்மாசனத்துக்கு போகிறான் எகிப்துக்கே அரண்மனையில் தாய் தமிழ் அநாத பெரிய எஸ் ராஜாதி 127 எஸ் ராஜாஜி ராஜாத்தியாக போகிறத பார்க்குறோம். அதனால் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுது. அந்த இயேசு ஜீவ வெச்சத்துக்கு நீ அவர் நன்மத்தையும் அறிய தக்க முடியாது. அந்த ஜீவெல்லாம் தேவையில் தமிழ் வைத்தது பர்லோக ராஜ் வானது சகல அதிகார் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் எல்லையற்ற நம்பி எல்லையற்ற கிருபை எல்லையற்ற ஆசுவாதம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லோவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலவீனப்படுத்துகிற பிசாசாலே எல்லாத்தையும் எழுந்து போகவும் பலன் உண்டு. இந்த பிசாசி பலம் எனக்கு வரக்கூடாது. தேவனுடைய பலம் வரணும். அது கிறிஸ்து இயேசு சத்தம் நானே வடிவு சந்திச்சோர் நல்லமை பெற்ற நாடுகள் ஜீவனே கொடுக்குறான். என் பிதா ஜீவ குமார் ஜீவனோட அருள் செய்திருக்கிறார். ஜீவ வெச்சதுகிறி ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு எல்லையற்ற ஜீவனுடைய பரிசுத்தம் ஜீவனுடைய ஐசு ஜீவனுடைய பாவப்படிப்பு அன்பு சமாத சந்தோஷம் எல்லாம் காட்கை தேவரகமான ஒரு வாழ்க்கையை பிதா குமார் பசு ஆதாவுக்கு முழு வாழ்நாளாக வெடிப்பார் இடைவிழாவை எக்காத வெடிப்பார் சோதுவாள் பசு தாவே தேவது ஒரு வண்டக தாவே பவுல போல எங்களை மாற்றும் மோசையை போல எங்களை ஆபிரகா போல ஈஷாக போல இயேசுவை போல மாற்றி எங்கள் மூலமாக ஒரு மாபெரிய வைப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். கதாவது சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மூலம் மாபெரிய வைப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம்.
ஆதாபிஷத்தை மாறணும். கிறிஸ்து சேர்ந்திய ஜீவன சமாதானம் பரிபூர்ணப்படவும் திருப்தியாக இருக்கவும் கிறிஸ்து இயேசு மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு அநேகரை திருப்தி அடையவும் பரிபூர்ணப்படைவு செய்ய பசுத்த ஆவியாக எங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யப்படி ஜெபிக்கிறதா. சத்தியத்துக்கு ஒவ்வொரு கூட பெரிய காரியம் செய்கிறான். இவர் அப்படியே செய்ய போறக்காய் டென்சத்துக்கு இயேசு நாமத்தில் எல்லா ஜபிலும் இருக்கிறோம். மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் மூவிலுமே அற்புத நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, அவசிய சகல உகாரி வருவாதே. லேரியா கத்திரிக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் கிறிஸ்துராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர பகுதியாக சபை நடந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூபில் ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உடல் பிள்ளைகள் குழந்தை செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கும். உங்கள் நண்பர்கள் உடல் பிள்ளைகள் குழந்தை செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி எல்லா செய்திகளையும் கேளுங்க. கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்த செய்தியை மறுபடி கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கத்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார், கண்டிப்பாக செய்வார். கேரண்டி ஆதாமிஷத்தை கேரண்டி மரணத்தை கொண்டு கிறிஸ்துவ சேர்த்தியோ ஜீவன சமாதானம் கொடுவது. கிறிஸ்துவ தேவத்திற்கு ஆதாமம் வாய்நாளாக வெளிப்படுது, இடைவிடாமல் எக்காலத்து வெளிப்படுதுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரும் காரியங்கள் செய்வார். என்னை பலப்படுத்துகிறேன் கிறிஸ்துவினாலே. பிலிப்பு 4:11 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின் படியே கர்த்தர் உங்கள் உயர்த்தை உயர்த்தி ஆஸ்வதித்து மாபெரும் காரியங்களை எழுப்பிலே கொண்டு வருவாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 21/3/2023 என்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பகுப்பினர் எல்லா செய்திகளையும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.